Hi students, so இப்ப நம்ம பார்க்க கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन சோ இது வந்து 12th physics தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து 4th யூனிட்ல annual examல எதிர்பார்க்க கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நான் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் ஸ்கை ஃபிசிக்ஸ்ல நீங்க போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா அந்த எல்லா வீடியோஸ்மே இருக்கும் ஓகேவா எஸ் என்ன क्वेश्चन பாருங்க நீண்ட வரிச்சுருளின் தன்மின் தூண்டல் n வரிச்சுருள் அப்படினா என்ன ஒரு கம்பி சுருள் வந்து ரொம்ப நீளமா இருக்கும் அதை எப்படி ஸ்பைரல் ஷேப்ல சுருள் வடிவில நெருக்கமா சுத்தி வச்சிருப்போம் அப்படி இருந்துச்சு அப்படினா அந்த அமைப்புக்கு என்ன பேர் அப்படினா வரிச்சுருள் நீண்ட நெருக்கமாக இறுக்கமாக சுருள் வடிவில் சுற்றப்பட்ட சுருள் அப்படினு சொல்றோம் அல்லது கம்பி சுருள் அப்படினு சொல்றோம் சரியா ஓகே தன்மின் தூண்டல் என்னங்கிறது வந்து ஒரு கம்பி சுருளினுடைய மாறிலி இல்லையா அதாவது ஒரு கம்பி சுருள்ல வந்து 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் போது அந்த கம்பி சுருள்ல உருவாகக்கூடிய அந்த காந்தப்பாய தொடர்பு சோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படினா தன்மின் தூண்டல் n சோ ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா சோ தட் இஸ் டினோட்டட் பை a லெட்டர் l அப்படினு சொல்லுவோம் சரி ஓகேவா இங்கிலீஷ்ல வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இன்டக்ஷன் அல்லது செல்ஃப் இன்டக்டன்ஸ் அப்படினு சொல்லுவோம் தமிழ்ல வந்து தன்மின் தூண்டல் n சரி தன்மின் தூண்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு மின் தூண்டியினுடைய ஒரு பண்பு அப்படினு சொல்லலாம் இல்லையா ஒரு மின் தூண்டினா இங்கிலீஷ்ல இன்டக்டர் அப்படினு சொல்லுவோம் அதோட யூஸ் என்ன மின் தூண்டினா என்ன அதாவது ஒரு கம்பி சுருள்ல வந்து மின்னோட்டம் பாயும் போது அந்த மின்னோட்டம் காந்தப்புல வடிவில வந்து ஆற்றலா சேமிக்கப்படுது அதனால அந்த கம்பி சுருள்ல வந்து என்னன்னு சொல்லுவோம் மின் தூண்டினு சொல்லுவோம் இல்லையா அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் அது வரிச்சுருள் சரியா ஃபர்ஸ்ட் ஒரு வரிச்சுருள் எடுப்போம் வரிச்சுருள் அப்படினா இதோட எண்ட் இல்லையா அப்புறம் இந்த மாதிரி எத்தனை சுற்றுகள் தேவைப்படுதோ அத்தனை சுற்றுகள் எடுத்துக்கலாம் இல்ல நான் வந்து நார்மலா 4 சுற்றுகள் எடுத்துப்போம் ஜெனரலா சொல்லும்போது n சுற்றுகள் அப்படினு சொல்றோம் இல்ல என்னன்னா கேப்பிட்டல் n சுற்றுகள் இல்லையா ஓகே சோ இது வந்து ஒரு கம்பி சுருள் வேணா இன்னொரு சுற்று கூட எடுத்துக்கலாம் சரி எடுத்துக்கக்கூடிய இந்த கம்பி சுருளுடைய சுற்றுகளின் எண்ணிக்கை என்ன எடுத்துக்கலாம் ஆனா ஒவ்வொரு சுற்றினுடைய அந்த குறுக்குவெட்டு பரப்பு எப்படி இருக்கணும் சேமா இருக்கணும் இதனுடைய குறுக்குவெட்டு பரப்பு இல்லையா இந்த இடம் பாத்தீங்கன்னா एक्चुअली ஸ்பைரல் ஷேப் தான் ஓவரலா பாத்தீங்கன்னா ஆனா இது வந்து பாக்கறதுக்கு எப்படி இருக்கும் நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா சர்குலர் ஷேப்ல இருக்கும் இல்லையா அப்ப இதனுடைய பரப்பளவு இதனுடைய பரப்பு எல்லாத்துக்கும் எப்படி இருக்கணும் சேமா இருக்கும் சரி இதுதான் ஒரு வரிச்சுருள் நீண்ட வரிச்சுருள் இதனுடைய நீளம் இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் உள்ள நீளம் l நீளம் அப்புறம் இதனுடைய குறுக்குவெட்டு பரப்பு ஒவ்வொன்றுடைய குறுக்குவெட்டு பரப்பு வந்து a னு எடுத்துக்கோ a குறுக்குவெட்டு பரப்பும் l நீளம் அப்புறம் வந்து இதல இருக்கிற சுற்றுகளின் எண்ணிக்கை வந்து n னு எடுத்துக்கற சரியா இந்த சுற்றுகள் எப்படி இருக்கணும் நெருக்கமா இருக்கணும் அப்ப சுற்றுகளுக்கு என்ன இருக்கும் அடர்த்தி இருக்கும் என்ன லெட்டர் small n அது எதை பொறுத்து இருக்கும் நீளத்தை பொறுத்தும் சுற்றுகளின் எண்ணிக்கையை பொறுத்தும் இல்லையா அந்த அடர்த்திங்கிறது நம்ம 11th லயே படிச்சிருப்போம் அந்த வார்டு சோ அதாவது இங்க வந்து சுற்றுகளின் அடர்த்தி எப்படி அந்த டெஃபினிஷன் சொல்லுவோம் வரையறை எப்படி சொல்லுவோம் அப்படினா ஓரலகு நீளமுள்ள கம்பி சுருளில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை ஓரலகு நீளமுள்ள கம்பி சுருளில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை அதான் n/l equal to small n அப்படினு எடுத்துப்போம் ஓகேவா அப்ப small nங்கிறது வந்து சுற்றுகளின் அடர்த்தி எண்ணிக்கை கிடையாது இல்லையா ஓரலகு நீளமுள்ள சுற்றுகளின் எண்ணிக்கையே சுற்றுகளின் அடர்த்தி எனப்படும் சரி ஓகே அப்ப n சுற்றுகளின் அடர்த்தியும் தென் a குறுக்குவெட்டு பரப்பும் l நீளமும் இருக்கக்கூடிய ஒரு நீண்ட வரிச்சுருளை எடுத்துக்கிறேன் சரி இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இதுல வந்து ஒரு மின்கலனை கனெக்ட் பண்றேன் இங்க ஒரு சாவி கீ இப்ப கீயை க்ளோஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த சுற்று வந்து மூடிய சுற்றா மாறிடும் இப்ப இந்த சுற்றுல என்ன ஆகும் மின்னோட்டம் பாயும் இதுல பாயக்கூடிய மின்னோட்டம் i சீரான மின்னோட்டம் ஓகே எஸ் அப்ப இதுல பாயக்கூடிய மின்னோட்டம் சீரான மின்னோட்டம் அப்படினா ஒவ்வொரு சுற்றிலும் இருக்கக்கூடிய காந்த புலங்களும் எப்படி இருக்கும் சீரா இருக்கும் மாறாது கான்ஸ்டன்ட் சரி இப்ப என்ன நம்ம படிச்சிருப்போம் மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு கம்பி சுருள் வந்து ஒரு காந்தமாக செயல்படும் அப்ப அதுக்கு என்னலாம் இருக்கும் வடமுனை இருக்கும் தென்முனை இருக்கும் சோ அப்ப இந்த பக்கம் வடமுனை ஏ நார்த் இது சவுத் அப்படினு எடுத்துக்கலாம் சரியா மின்னோட்டம் பாயும் போது இந்த கம்பி சுருள் காந்தமா மாறும் போது ஒரு பக்கம் வடமுனை இன்னொரு பக்கம் தென்முனை சரி வடமுனை தென்முனை இருந்தா கண்டிப்பா காந்தப்புல கோடுகள் இருக்கும் இல்லையா ஓகே காந்தப்புல கோடுகள் எங்க இருந்து எங்க வெளியே வந்து வட துருவத்திலிருந்து படிச்சிருப்போம் இல்லையா வட துருவத்திலிருந்து தென் துருவம்
வடதுருவத்திலிருந்து தென் துருவம் இப்படி ஆரோ மார்க் வெளியே இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் எடுத்துக்கலாம், வடதுருவத்திலிருந்து தென் துருவம். சரி, இது வரிச்சுருளுக்கு வெளியே. ஆனா வரிச்சுருளுக்கு உள்ள காந்தப்புல எங்க இருந்து எங்க, தென் துருவத்திலிருந்து வட துருவம். சோ இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். சோ அதே மாதிரி உள்ள வந்து பாத்தீங்கன்னா காந்தப்புல கோடுகள் ஒன்றுக்கொண்டு இணையா இருக்கும், நெருக்கமா இருக்கும். சோ அதனால வந்து எங்க வந்து காந்தப்புலனுடைய வலிமை அதிகம் சொன்னோம் பார்த்தேன் அப்படின்னா, மின்னோட்டம் பாயக்கூடிய வரிச்சுருளுக்கு உள்ளே இல்லையா. அப்ப இந்த இடத்துல உள்ள இங்கதான் காந்தப்புலம் ஸ்ட்ராங்கா இருக்கும். வெளியே வந்து பாத்தீங்கன்னா இடைவெளி அதிகமா இருக்கிறதுனால காந்தப்புல வலிமை குறைவா இருக்கும். நம்ம எங்க கண்டுபிடிக்க போறோம் காந்தப்புலத்தை, இதுக்குள்ள கண்டுபிடிக்க போறோம். சரி, ஏற்கனவே தேர்ட் லெஸ்ல படிச்சிருப்போம் இல்லையா, மின்னோட்டம் பாயும் வரிச்சுருளின் உள்ளே ஒரு புள்ளியில் காந்தப்புலம். சோ அதுல இருந்து ஆரம்பிக்கிறோம், மின்னோட்டம் பாயும் வரிச்சுருளின் உள்ளே காந்தப்புலம். காந்தப்புலத்துக்கு என்ன லெட்டர் B, ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, மியூ நாட் என் ஐ இல்லையா, என் ஐ இதுதான் ஃபார்முலா. சோ இது தேர்ட் லெஸ்ல படிச்சிருப்போம், மியூ நாட் என்கிறது இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஊடகம், இங்க வந்து காற்று, அதான் மியூ நாட் இல்லையா. எஸ் தி நெக்ஸ்ட் என்ங்கிறது வந்து இதுல இருக்கக்கூடிய சுற்றுகளின் எண்ணிக்கையினால உருவான அடர்த்தி, ஸ்மால் ஏ. ஓகே, தி நெக்ஸ்ட் ஐ என்கிறது இதுல பாயக்கூடிய சீரான மின்னோட்டம். சரி, இப்ப தன்மின் தூண்டல் ஏன் கண்டுபிடிக்கணும், தட் இஸ் டினோட்டட் பை லெட்டர் எல் அப்படின்னு சொன்னேன். அதாவது ஒரு கம்பிச்சுருள்ல வந்து மின்னோட்டம் பாயும் போது ஒவ்வொரு சுற்றுலையும் என்ன ஆகும், காந்தப்புலம் தூண்டப்படும். இதுல எவ்வளவு காந்தப்புலம் இருக்கோ அதே வலிமை இங்கே இருக்கும், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும், ஏன்னா சீரான மின்னோட்டம். அப்போ ஒவ்வொரு கம்பிச்சுருளையும் காந்த பாயம் வந்து உருவாகும் இல்லையா. அப்ப ஃபார்முலா எப்படி எழுதலாம், காந்த பாயத்துக்கு ஃபை பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ. ஓகேவா, ஐ என்கிற மின்னோட்டம் பாயும் போது இந்த கம்பிச்சுருள காந்த பாயம் வருவோம். காந்த பாயம் அப்படின்னா என்ன படிச்சிருக்கோம், காந்த பாயம் ஈக்குவல் டு பி ஏ படிச்சிருக்கோம். ஜெனரலா காந்த பாயத்துக்கு வரையற என்ன, குறிப்பிட்ட பரப்பின் வழியே செல்லும் காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை. பாத்தீங்களா, இந்த பரப்புக்குள்ள எத்தனை காந்த விசை கோடுகள் போகுது, இதுக்கு பேர் தான் காந்தப்பாயம். அப்ப ஒவ்வொரு சுற்றுலையும் காந்தப்பாயம் இருக்குமா, அப்ப இதுல பாயக்கூடிய மின்னோட்டமானது காந்தப்பாயத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய சுற்றுகளின் எண்ணிக்கை என்ன இருந்துச்சுன்னா n into 5 is directly proportional to i. இத சமமா மாத்தும் போதுதான் ஒரு மாறிலி, அதான் எல் இன்டு ஐ. இந்த எல்ங்கிறது தான் இந்த கம்பிச்சுருளுடைய ஒரு முக்கியமான ஒரு பண்பு இல்லையா. அதுதான் வந்து என்னது மாறிலி எல், தன்மின் தூண்டல் எல், இது முக்கியமானது, இதுக்கு தேவைப்படும். சரியா, ஓகே. சோ அப்ப ஃபர்ஸ்ட் காந்தப்புலம் கண்டுபிடிச்சிட்டேன், காந்தப்புலம் தான் போயிட்டு இருக்கு. காந்தப்புலம் இருந்தால் கண்டிப்பா அங்க என்ன இருக்கும், காந்தப்பாயம் இருக்கும், கரெக்ட் தான். சரி, அப்ப மொத்த காந்தப்பாயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுற்றினுடைய காந்தப்பாயத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். சரியா, ஓகே. அப்ப இங்க எழுதலாம் இல்லையா, ஒரு சுற்றோடு தொடர்புடைய காந்தப்பாயம், தொடர்புடைய காந்தப்பாயம் என்னது ஃபை பி. ஒரு சுற்றுனா ஒன்னால மல்டிப்ளை பண்ணிக்கணும், என் சுற்றுகள் தான் என்னால பிரிக்கணும். ஃபை பி காந்தப்பாயத்துக்கு என்ன வரையறை, குறிப்பிட்ட பரப்பின் வழியே செல்லும் மொத்த காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை இல்லையா. ஜெனரலா தேர்ட் லெஸ்ல படிச்சிருப்போம் ஃபார்முலா, இன்டகரல் ஏரியா பரப்பளவு, இந்த பரப்பளவு ஒரு சுற்றுனா இல்லையா, இந்த பரப்பில் இருக்கக்கூடிய மொத்த விசை கோடுகளையும் சேர்த்துக்கணும். ஃபார்முலா என்ன, பி வெக்டார் டாட் டி ஏ வெக்டார் இன்டகரல் ஏ. இது எப்படி எழுதிக்கலாம், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏ பி காஸ் தீட்டா. அதே மாதிரி இங்க பி டி ஏ காஸ் தீட்டா, தீட்டாங்கிறது இந்த இருக்கு இல்லையா, இந்த சுற்றினுடைய பரப்புக்கு வரையக்கூடிய செங்குத்து கோட்டுக்கும் பரப்பு இல்லையா, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா தளம் இப்படிதான் இருக்கும், இதுக்கு வரையக்கூடிய செங்குத்து கோட்டுக்கும் காந்தப்புலம் அதனுடைய அச்சுல இருக்கக்கூடிய காந்தப்புலத்துக்கு இடைப்பட்ட கோணம், ரெண்டும் ஒரே நேர்கோடு அல்லது ஒன்று கொண்டு இணையா இருக்கனால தீட்டா ஜீரோ, தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி. அப்ப என்ன வரும், ஃபை பி ஈக்குவல் டு பி என்கிறது இதுல பாயக்கூடிய மின்னோட்டம் சீரா இருந்துச்சு அப்படின்னா காந்தப்புலமும் கான்ஸ்டன்ட் மாறாது,
அப்ப அதை வெளியே எடுத்துருவோம். இப்ப பி வெளியே எடுத்துட்டா இன்டகரல் டிஏ, ஏன்னா காசியனுடைய மதிப்பு ஒன்னு, இன்டகரல் டிஏ. இன்டகரல் டிஏ என்னது? ஏ. அப்ப பி இன்டு ஏ, லிமிட்ஸ் அப்ளை பண்ணா அதே தான் வரும் இல்லையா, பிஏ ஈக்குவல் டு பி இதா இருக்கு. என்னது? மியூ நாட் என் ஐ இன்டு ஏ. சோ இது பை பி. இது ஒரு சுற்றுல உருவாகக்கூடிய காந்தப்பாய. அப்ப மொத்த சுற்றுகள் வரும்போது என்னால பெருக்கணும் இல்ல, மொத்த சுற்றுனா என் சுற்றுகள் இல்லையா. அப்ப இங்க இது ஒரு சுற்றோட தொடர்புடையது. அப்ப தேர்ஃபோர் என் சுற்றுகளோடு தொடர்புடைய காந்தப்பாயம் இல்லையா, தொடர்புடைய காந்தப்பாயம். காந்தப்பாயத்துக்கு லெட்டர் ஃபைவ் பி. என் சுற்றுனா என்னால பிரிக்கணும். அப்ப இதுல என் ஃபைவ் பி ஈக்குவல் டு ஃபைவ் பி. அப்ப என் இன்டு ஃபைவ் பி தான் இருக்கு. மியூ நாட் என் ஐ ஏ ஈக்குவல் டு, ஏற்கனவே இங்க படிச்சுங்க பாருங்க, சுற்றுகளின் அடர்த்தி ஸ்மால் என் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் என் பை எல். இதுல இருந்து கேபிட்டல் என் இஸ் ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கல் என் எல் இருந்தா இல்லையா. அப்ப என் பிளேஸ்ல ஸ்மால் என் எல் இன்டு மியூ நாட் என் ஐ ஏ என் ஃபைவ் பி ஈக்குவல் டு, இதை அரேஞ்ச் பண்ணுவோம், மியூ நாட் என் இன்டு என் என் ஸ்கொயர். அப்புறம் வேற என்ன இருக்கு? ஐ எல் ஏ. இது என் ஃபைவ் பி. இது சமன்பாடு எத்தனை எடுத்துக்கலாம்? இது ரெண்டு, இது மூணு. ஏற்கனவே சொல்லிருக்க பாருங்க என் ஃபைவ் பி, எனக்கு தேவை எல். அப்ப என் ஃபைவ் பி இஸ் ஈக்குவல் டு எல்ஐன்னு ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா. அப்ப நமக்கு தெரியும், நமக்கு தெரியும், வி நோ தட் அப்படின்னு அர்த்தம். நமக்கு தெரியும் என்னது? என் ஃபைவ் பி இஸ் ஈக்குவல் டு எல்ஐ. இது சமன்பாடு நாலு இல்லையா. ஏன்னா ஒரு கம்பிச்சுருள்ல வந்து மின்னோட்டம் பாயும் போது அந்த கம்பிச்சுருள்ல காந்தப்பாயம் உருவாகும். என் சுற்றுகள் இருந்தா என் சுற்றுகளையும் உருவாகும். அதை மாத்தும் போது அப்படி வரும். ஓகேவா? சோ இது ஏற்க நமக்கு தெரியும், அதனால அப்படி எழுதியிருக்கேன். சோ மூன்று மற்றும் சமன்பாடு நாலில் இருந்து, மூணாவது சமன்பாடு லெப்ட் சைடு பாருங்க, அதே மாதிரி நாலாவது சமன்பாடு லெப்ட் சைடும் ஒரே மாதிரி இருக்கா? அப்ப லெப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஒரே மாதிரி இருந்தா ரைட் ஹேண்ட் சைட்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவல். ரைட் ஹேண்ட் சைடு இங்க என்ன இருக்கு? எல் ஐ ஈக்குவல் டு மியூ நாட் என் ஸ்கொயர் ஐ எல் ஏ. இந்த ஐ ஐ கேன்சல் ஆயிரும். அப்ப எல் ஈக்குவல் டு மியூ நாட் என் ஸ்கொயர் எல் ஏ. சோ இதுதான் இந்த கம்பிச்சுருளினுடைய அல்லது அந்த கம்பிச்சுருள்ல உருவாகக்கூடிய தன்மின் தூண்டல் எண்ணுக்கான சமன்பாடு இல்லையா. இப்ப மியூ நாட்ங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஊடகம் இல்லையா, வெற்றிடத்தில் உட்புகுதரன் அப்படின்னு சொல்றோம். வேல்யூ இருக்கு 4π × 10⁻⁷ படிச்சிருக்கோம். என்னங்கிறது சுற்றுகளின் அடர்த்தி, எல்லங்கிறது கம்பிச்சுருளுடைய மொத்த நீளம், ஏங்கிறது வந்து ஒவ்வொரு சுற்றினுடைய அந்த குறுக்குவெட்டு பரப்பு, மொத்தத்திலே கம்பிச்சுருளுடைய குறுக்குவெட்டு பரப்பு. சரி, ஒருவேளை இதுக்குள்ள காற்றுக்கு பதிலா வேற ஏதாவது ஊடகங்களை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும்? எல்லுடைய மதிப்பு அதிகரிக்கும். அப்ப இங்க ஊடகம் வந்துருது மீனாட் காற்று அல்லது வெற்றிடம். ஒருவேளை வேற ஏதாவது ஊடகம் இருந்துச்சு அப்படின்னா இல்லையா, அப்ப கம்பிச்சுருளின் உள்ளே, கம்பிச்சுருளின் உள்ளே வேற ஏதாவது இல்லையா. இப்ப மியூ ஊடகம், ஊடகம் இருந்தால் என்ன? மீனாட்டுங்கிறது வெற்றிடம், இதுல ஏதாவது ஊடகம் இருந்துச்சுன்னா அது சொல்லுவோம் மியூ சொல்லுவோம். ஓகே, ஊடகத்தில் என்னது உட்புகுதரன் அதான் மியூ இருந்தால் ஃபார்ம்ல எப்படி மாறும்? எல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட்டு பதிலா மியூ என் ஸ்கொயர் எல் ஏ. ஃபார்ம்ல படிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எப்சிலானுக்கு என்ன ஃபார்ம்? எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். அதே மாதிரி இங்க மியூக்கு இருக்கும் தேர்ட் கிளாஸ்ல படிச்சிருப்போம் மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் மியூ ஆர். ஏற்கனவே படிச்சிருப்போம் தேர்ட் கிளாஸ்ல இல்லையா. அப்ப இதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எல் இஸ் ஈக்குவல் டு மியூ பல மியூ நாட் மியூ ஆர் என் ஸ்கொயர் எல் ஏ. ஓகே, மியூஆருடைய மதிப்பு சில நேரங்களில் கொடுத்துருப்பாங்க, சரி அதுக்கு அளவு கிடையாது. மியூ நாட்டுங்கிறது நமக்கு தெரியும் 4π × 10⁻⁷ கொடுத்துருந்தா அப்படின்னா எல் கண்டுபிடிக்கலாம். அப்ப காற்று அல்லது வெற்றிடத்தை தவிர வேற எந்த ஊடகத்தை நம்ம இங்க வச்சாலும் கண்டிப்பா தன்மின் தூண்டல் எண் மதிப்பு அதிகரிக்கும். சோ ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் க்வெஸ்சன். சோ நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.